எனக்கு நிறைய கமெண்ட் வந்தது எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க நம்மளை பார்த்தா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயமாக சில டிப்ஸை குயிக்காக கொடுக்க போகிறேன். ரொம்ப வீடியோ ஷார்ட்ஸாக தான் இருக்க போகுது, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான சில அட்வைஸை கொடுக்க போகிறேன். முதல் அட்வைஸ் என்னென்னா, எப்போ நீங்கள் நடந்தாலும் வேகமாக நடந்து பழகுங்க. நார்மலாக நடக்கிறத விட ஒரு 25% வேகமாக நடங்க. உங்களுடைய தோளை நல்லா நேராக வச்சு நிமிர்ந்து நேராக பார்த்து வேகமாக நடங்க. தரையை பார்த்து நடக்காதீங்க. இப்படி நீங்கள் நடந்தாலே உங்களுக்குள்ளேயே உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வளரும். அடுத்தது, எப்போவுமே ஒருத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா பொறுமையாக பேசுங்க. வேக வேகமாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் பேசினாலே பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிறது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தோணும். அடுத்தது, ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு ட்ரைனிங் ஹால்குள்ளே போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்ந்து பழகுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளே ஒரு மீட்டிங்குக்குள்ளே போனோம்னா லாஸ்ட் சீட்டில் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருவோம். அப்படி உட்காராமல் முதல் சீட்டில் உட்காந்து பழகுங்க. முதல் சீட்டில் நீங்கள் உட்காந்தாலே உங்களை பார்க்குறதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும், உங்களுக்கும் உங்களை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். அடுத்தது, நிறைய படிங்க. உங்களுடைய நாலேஜை தொடர்ந்து வளர்த்துக்கோங்க. எப்போ ரொம்ப நாலேஜபிளாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போ சொல்லாமலே உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ நிறைய புத்தகங்கள் படிங்க, ஆர்டிகல்ஸ் படிங்க, நிறைய பேர் பேசுகிறத கேளுங்க. அதெல்லாம் கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்க. பொதுவாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அது ரிலேட்டட் ஸ்டடியை பண்ணிட்டு போனீங்கனாலே அது பற்றின கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அடுத்தது, ஏதோ ஒரு மீட்டிங்குள்ளே போகிறீங்க, ஏதோ ஒரு குரூப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே பேச பழகுங்க. அமைதியாகவே எப்பவும் இல்லாமல் ஏதாவது பேசுங்க. உங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படையாக கேளுங்க. ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். இப்படி பேசி பழகிறதே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். பார்க்குறவங்களுக்கும் பரவாயில்லையே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறானே அப்படின்னு தோணும். முதல்ல பேசுகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ந்து இதை பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை பற்றின கான்ஃபிடென்ட் அப்படின்றது நல்லாவே வளரும். அடுத்தது, ஒருத்தவங்களை பார்க்கும்போது கண்ணை பார்த்தே பேசுங்க. அடிக்கடி ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுடைய கண்ணை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரிவிங்க. அடுத்தது, சின்ன சின்ன கோல்ஸை தொடர்ந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பெட்டை மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், பெட்டை சரி பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ட தட்டை உடனடியாக கழுவுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை உடனடியாக செய்யுங்க. அந்த கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி பண்ணுறப்ப உங்கள் மூளைக்கு தெரியாது நம்ம பண்ணது சின்ன விஷயம் தானே, நிறைய விஷயத்தை நம்ம செய்கிறோமே, நம்ம பெரிய ஆள் தானோ அப்படின்ற கான்ஃபிடென்ஸை உங்கள் மூளைக்கு அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெளிவாக பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக, எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பண்ணுங்கள், பார்க்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாத ட்ரெஸ்ஸை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸை பண்ணுறப்ப நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம பண்ணியிருக்கிற ட்ரெஸ் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாமல் பார்க்க நீட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஆளாக தெரிவிங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வளரும். பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.